கிளஸ்டர் மீடியா. இப்போ பல பேருக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்குது, ஆனால் எப்படி சினிமாக்குள்ளே ரியல் சினிமாக்குள்ளே போகிறது அப்படிங்கிற டவுட் இருக்குது, அதுக்கான ஸ்டஃப் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து தங்களே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் கிளஸ்டர் மீடியா இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குன்னா, மீடியா ஓரியன்டட் கோர்சஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன், ஃபிலிம் டெக்னாலஜி, ஃபோட்டோகிராஃபி, இன்டீரியர் டிசைனிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரி கூட டைப் வச்சிருக்காங்க, லைக் கியூப், சோனி, ஃபுஜி ஃபிலிம், எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எமேக்கா நொடிகள், இக்லோ, யானை, இதெல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன், அவங்க கூட இவங்க டைப்பில் இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா இவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ், பாட் விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி ஒருத்தான ரியல் சினிமா கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணி தராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கிளஸ்டர் மீடியாவில் எக்ஸ்க்ளூசிவ் ஷூட் ஃப்ளோர் இருக்குது, டான்ஸ் ஃப்ளோர் இருக்குது, மாஸ்டர் யார் அப்படின்னா எஸ் டீர் மாஸ்டர், ப்ளஸ் க்ரீன்வேட் ஸ்டுடியோ இருக்குது, டபிங் ஸ்டுடியோ இருக்குது, அனிமேஷன் ஸ்டுடியோ இருக்குது, ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ இருக்குது, ப்ரிவியூ தியேட்டர் வித் கியூப்ஸ், 360 டிகிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ சினிமாவில் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. கிளஸ்டர் மீடியா இங்கே ஜாயின் பண்ணி சினிமா கற்றுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணி ரியல் சினிமாவை கற்றுக்குங்க. வணக்கம். நம்ம அப்பாக்கெல்லாம் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர வருமானத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, ஈவன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட அவங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அந்த விஷயங்களை நோக்கி அவங்க நகர்ந்துருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் நமக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக, நம்ம குழந்தை இருந்தப்போ நம்ம எதிர்காலத்துக்காக பல தியாகங்களை பண்ணி ஸ்டில் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பாக்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். பொங்கல், பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்களா? மனத்திலே வளர்த்தவன். ரைட். எப்போவுமே நம்ம வந்து புதுமையான விஷயங்களை நமக்கு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம விஜய் சாருக்கு அவர் பர்த்டேக்கு போன பர்த்டேக்கு வந்து அந்த காமன் சிடிபி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ சாருக்கு 22 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே வந்து சிடிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காமன் டிபி. ஸோ அது இதுதான் ஃபைனலாக எனக்கு தெரியல, ஆனால் இதை எனக்கு பல பேர் வந்து ஷேர் பண்ணி இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதை பார்த்தோம், நீங்களும் பல பேர் பார்த்துருமீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிடிபி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ், எனக்கு இதை பார்த்தோன்னே சில விஷயங்கள் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இந்த சிடிபி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எதுவும் பெருசாக மைண்டில் ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தோன்ற விஷயம், எனக்கு தோன்ற விஷயம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வலிய விட மாட்டேங்கிறானேயா? எஸ், தளபதி சிடிபி. எனக்கு தெரிஞ்சு போன தடவை கூட இந்த மெர்சல் படத்தில் வர அந்த பிக்கு கையை தூக்கிட்டு இப்படி நிற்பாப்புல சுற்றி வர ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும். ஸோ அந்த டைப்பில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக, ரொம்ப டெத்தான பல விஷயங்களை சேர்த்து வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிடிபி பார்த்தோம்னா கம்பேர் டு அதோட கம்பேர் பண்ண அப்படின்னா கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சாதாரணமாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வருவோம். ஓகேவா? ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் லேயரை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் இருக்குது யார்? எஸ், ராயப்பன், பிகில் படத்தில் வர ராயப்பன். அதுக்கப்புறம் யார்? எஸ், தலைவா படத்தில் வர விஜய் சார், அந்த டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ், மெர்சல் படத்தில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கு தென் இந்த சைடு வரது யார் என்னன்னு தெரியல, கிளாஸ் போட்டிருக்காப்புல. ஸோ அது எந்த விஜய் எந்த படத்தில் நடிக்கிற கெட்டப் அப்படின்னு எனக்கு தெரியல, அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே தெரியும், எஸ் மாஸ்டர். இது இந்த எண்டில் வரது வந்து இப்போ அந்த படம் பீஸ்ட், அந்த கெட்டப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அது ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இந்த மாதிரி அந்த ஃபுல் ஹேண்டு போட்டிருப்பாப்பில். நடுவில் இருக்குது எஸ் பீஸ்ட். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கையில் வந்து சுத்தியல் வச்சிருக்காரு. எஸ், கடைசியாக வந்து அந்த பீஸ்ட் படத்தில் தான் சுத்தியல் வச்சுக்கிட்டலாம், சுத்தியல் வச்சுக்கிட்டலாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவோம்ல. ஸோ ஓவரால் நான் வந்து இந்த சிடிபியை கண்டிப்பாக பாராட்டுவேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஏதோ ஏனோ தரணும்லாம் பண்ணல, ரொம்ப டெத்தாக விஷயங்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும்ல, என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து விஜய் சார் மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி அந்த மாஸ்டர் விஜய் அந்த லுக் இருக்குல்ல, ஸோ அதுதான் எக்ஸாக்டாக விஜய் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த மெர்சல் கேரக்டர் அதுவுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஆனால் மற்ற டைப்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக விஜய் சார் மாதிரி தான் இருக்கு, தவிர எக்ஸாக்டாக விஜய் சார் மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சென்டரில் கலர்ஃபுல்லாக வந்திருக்காப்புல இல்லை பீஸ்ட் விஜய் சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன், சில பேர் வந்து இந்த ரீல்ஸ் வந்து விஜய் சார் மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒத்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது, விஜய் சார் மாதிரி தான் இருக்க தவிர விஜய் சார் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் என்ன குறை இருக்குன்னா அந்த சாரோட மூக்கு இருக்குல்ல, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரைட் மாதிரி பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்ல எல்லாம் போட்டாங்க. அவருக்கு ஆக்சுவலாக அப்படி இருக்காது. இந்த சைடு பாருங்களேன் சாரோட அந்த
மாஸ்டர். ஸோ அந்த நோஸ் தான் எக்ஸாக்டான அவரோட நோஸ் டைப்பு. ஸோ அதை கொஞ்சம் அதில் மாற்றி விட்டுருக்கான். அதே மாதிரி கண்ணுமே வந்து ரொம்ப சின்னதாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் சின்ன குறையாக தெரியுது. மற்றபடி பாடி டைப்லாம் ஓகே தான். ஸோ ரொம்ப டெப்த்தாகவே பண்ணியிருக்காங்க. கையில் சுற்றி வச்சிருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு கார்பெண்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஏதோ தேவையான கார்பெண்டர் தேவையான சில பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே உள்ள மீனிங் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்க்குறப்பே தெரியுது. நீ இதில் என்ன பிரேக் டவுன் பண்ண போகிற அப்படின்னா, எஸ் நம்ம ஃபஸ்ட்டு லேயரை முடிச்சிட்டோம். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம் இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் விஜய் சாரோட அவர் பேசின பல மேடைகளை பேசின விஷயங்களை ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷயங்களை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா பாருங்களேன், அந்த சாரோட அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. இப்போ நான் அதான் நீ என்ன பண்ணுறேன்னா சரி நீ நான் சொல். எஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த லெஃப்ட் சைடு மாலை வச்சுக்கிட்டு கலர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரோட ரசிகர்கள். அவரை கொண்டாடுறவங்க எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொண்டாடுற ரசிகர்கள். ஓகே இப்படி ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஃபுல்லாக முழுக்க முழுக்க ரசிகர்கள் மட்டுமே இருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை, எதிராகவும் ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. அதை தான் வந்து அப்படியே ரைட் சைடு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு மீசெல்லாம் முறுக்கிட்டுக்கிட்டு கருப்பு கொடி காட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சர்டன் அளவாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விஜய் சார் பல மேடைகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதை இந்த டிபியில் ரொம்ப டெப்த்தாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சார் காதுக்கு கேட்குற மாதிரிலாம் தெரியல. ஜஸ்ட் லைக் தட் எப்பவுமே அவர் ஒரு ஒரு பாசிட்டிவாக இருப்பார்ல, அவர் வாய்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில். அவர் பாடுற அப்படின்னா அந்த பாட்டை வந்து அது என்ன பாட்டாக இருக்கட்டும் அது வந்து ஒரு மாதிரி டிவைனாக இருக்கும், பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இந்த டிபியில் சாரோட மோத்திலையுமே தெரியுது. அதை தாண்டி ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்கேயாவது ஓரத்தில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கேயாவது அவங்க பின்னாடி தான் கத்திட்டு இருப்பாங்க. அதை நம்ம சுத்தமாக கண்டுக்கோ, முன்னாடி வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டிப்பில் சொல்கிறாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டுமே இருக்குது இந்த சிடிப்பில். என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி இருக்கிறது வந்து பீஸ்ட் கெட்டப் ஸ்டார்டிங்கில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வர கெட்டப் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு வகையில் இது இப்போ வரப்போகிற அது இப்போ வரப்போகிற தளபதி 67 நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட கெட்டப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சாரோட சம்திங் ஏதோ லீக்கு பிக் ஒன்று, ஐ மீன் படத்தோட பிக் கிடையாது, லேட்டஸ்ட்டாக அவர் என்ன கெட்டப்பில் இருக்காரு அப்படிங்கிற பிக் கூட இப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த கெட்டப்பை பேஸாக வச்சு கூட லீக் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் திருப்பி நிற்கிற மாதிரி கூட அவங்க பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நான் இந்த டிபியை பார்த்தோன்னு எனக்கு தோணும் விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் நம்ம நிறையா டிபி பார்த்துருப்போம், அது 2D இருக்கும், டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் அதில் விஷயங்கள் இருக்கும். டெப்த்தான விஷயங்கள்லாம் உள்ள டீட்டெயிலாக இருக்கும், ஆனால் அது ஒரு பிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா? எஸ் லைட்டிங் முதற்கொண்டு பிளான் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கே அப்புறம் லைட்டிங் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாருங்களேன், இந்த ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு லைட்ஸ் எல்லாருமேலையும் விழுது, ஒரு லென்ஸ் ஃப்ளேர் வந்து லென்ஸ் ஃப்ளேராக லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒளி கீற்று விழுது, ரொம்ப தூய தமிழாக போயிட்டு இருக்கு. அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே லைட் இருக்குது அப்படின்னா ஒன்றில் அவரோட அந்த தைஸு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்ஸோட ஃப்ளேர்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நிற்கிற கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி ஒரு லைட் வச்சுருந்தோம், லைட் பண்ணோம் அப்படின்னா இந்த எஜ்ஜிலாம் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம்ல, ஏதோ மினிமலாக பண்ணிட்டுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த லைட் செட்டப்போட பண்ணியிருக்காங்க. அது அங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும், ஒவ்வொரு கெட்டப் உள்ள கேரக்டர்ஸ் மேலேயும் அப்படி விழுகுது. ஸோ ஒரு ஒரு டிபிக்கு இந்த அளவுக்கு டெப்த்தாக லைட்லாம் வச்சு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டெடிக்கேஷன் லெவல் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த டிபியை எல்லாருமே காமன் டிபியாக ஏற்றிக்கிட்டு வர போகிற June 22 அதை வைக்க போகிறாங்க அப்படின்னா நம்புகிறேன். இதை தாண்டி இந்த டிபியில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் அவமானங்கள் துரோகங்கள் வந்தாலும் பாசிட்டிவிட்டி ஒன்று நமக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே நம்ம அது எல்லாத்தையும் கடந்து ஈஸியாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கீங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் சார். நீங்கள் அடுத்தடுத்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் படங்களை தரணும். நீங்கள் பிரேக் பண்ண வேண்டிய, ரெக்கார்ட் பிரேக் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க போ. Who is this guy?